அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உலோகங்கள்லேருந்து முக்கிய வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போகலாம். முதல் வினா, உலோகங்களின் அரசன் இரும்பு. உலோகங்களின் அரசன் இரும்பு. மிகவும் தூய்மையான இரும்பு எதுனா தேனிரும்பு. மிகவும் தூய்மையான இரும்பு வந்து தேனிரும்பு. அடுத்தது, மிகவும் அதிகமாக கார்பன் மாசு கொண்ட இரும்பு எதுனா வார்ப்பு இரும்பு. மிகவும் அதிகமாக கார்பன் மாசு கொண்ட இரும்பு வந்து வார்ப்பு இரும்பு. அடுத்தது, நீர்ம நிலையில் உள்ள உலோகம் எதுனா பாதரசம். நீர்ம நிலையில் உள்ள உலோகம் வந்து பாதரசம். இந்த பாதரசத்தோட கொதிநிலை எவ்வளோனா 357 டிகிரி செல்சியஸ். அடுத்தது, இதோட அடர்த்தி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 13600 கிலோகிராம் மீட்டர் கியூப். அடுத்தது, தகடாக மாறும் தன்மை அதிகம் கொண்டது எதுனா தங்கம். தகடாக மாறும் தன்மை அதிகம் கொண்டது தங்கம். பூமி ஓட்டில் அதிகம் காணப்படுவது அலுமினியம். பூமி ஓட்டில் அதிகம் காணப்படுவது அலுமினியம். அடுத்தது, மின்கடத்துத்திறன் அதிகம் கொண்ட உலோகம் வந்து வெள்ளி. மின்கடத்துத்திறன் அதிகம் கொண்ட உலோகம் வந்து வெள்ளி. அடுத்தது, மின்சார கம்பியாக அதிக பயன்படுத்தப்படும் உலோகம் வந்து தாமிரம். மின்சார கம்பியாக அதிக பயன்படுத்தப்படும் உலோகம் வந்து தாமிரம். அடுத்தது, மின்னிலை செய்ய பயன்படும் உலோகம் வந்து டங்ஸ்டன். மின்னிலை செய்ய பயன்படும் உலோகம் வந்து டங்ஸ்டன். அடுத்தது, நம் உடம்பில் உள்ள செல் உள் திரவத்தில் அதிகம் உள்ள உலோகம் எதுனா பொட்டாசியம். நம் உடம்பில் உள்ள செல் உள் திரவத்தில் அதிகம் உள்ள உலோகம் வந்து பொட்டாசியம். அடுத்தது, செல் வெளி திரவத்தில் அதிகம் உள்ளது எதுனா சோடியம். செல் வெளி திரவத்தில் அதிகம் உள்ளது சோடியம். அடுத்தது, ஹீமோக்ளோபினில் உள்ளது இரும்பு. ஹீமோக்ளோபினில் உள்ளது இரும்பு. அடுத்தது, பச்சையத்தில் காணப்படும் உலோகம் வந்து மெக்னீசியம். பச்சையத்தில் காணப்படும் உலோகம் வந்து மெக்னீசியம். அடுத்தது, இதயம் சுருங்குவதற்கு தேவையான உலோக அயனி எதுனா கால்சியம். இதயம் சுருங்குவதற்கு தேவையான உலோக அயனி வந்து கால்சியம். அடுத்தது, இதயம் விரிவடைவதற்கு தேவையான உலோக அயனி வந்து பொட்டாசியம். இதயம் விரிவடைவதற்கு தேவையான உலோக அயனி வந்து பொட்டாசியம். அடுத்தது, மண்ணெண்ணெய்க்குள் வைத்து பாதுகாக்கப்படுவது எதுனா சோடியம். மண்ணெண்ணெய்க்குள் வைத்து பாதுகாக்கப்படுவது சோடியம். அடுத்தது, தங்க நகைகளில் கேடியம் 916 என்று குறிக்கப்பட்டு இருப்பதில் கேடியம் என்பது என்னென்னா காட்மியம். கேடியம்னா காட்மியம். அடுத்தது, கேடியம் 916 தங்க நகைகளில் தங்கத்தை பற்ற வைக்க காட்மியம் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது, அணுக்கரு உலைகளில் கட்டுப்பாட்டு கல்லியாக பயன்படும் உலோகம் எதுனா காட்மியம். அணுக்கரு உலையில் கட்டுப்பாட்டு கல்லியாக பயன்படும் உலோகம் வந்து காட்மியம். அடுத்தது, வனஸ்பதி தயாரிப்பில் வினைவேக மாற்றியாக பயன்படும் உலோகம் வந்து நிக்கல். வனஸ்பதி தயாரிப்பில் வினைவேக மாற்றியாக பயன்படும் உலோகம் வந்து நிக்கல். அடுத்தது, எக்ஸ்கதிர்கள் ஊடுருவாத உலோகம் வந்து காரியம். எக்ஸ்கதிர்கள் ஊடுருவாத உலோகம் வந்து காரியம். அடுத்தது, கார் பேட்டரிகளில் பயன்படுவது காரியம். கார் பேட்டரிகளில் பயன்படுவது காரியம். அடுத்தது, மிகவும் லேசான உலோகம் எதுனா லித்தியம். மிகவும் லேசான உலோகம் லித்தியம். மிகவும் கனமான உலோகம் வந்து ஆஸ்மியம். மிகவும் கனமான உலோகம் வந்து ஆஸ்மியம். அடுத்தது, அணுக்கரு உலையில் எரிபொருளாக பயன்படுவது எதுனா யுரேனியம் புளுட்டோனியம். அணுக்கரு உலையில் எரிபொருளாக பயன்படுவது யுரேனியம் மற்றும் புளுட்டோனியம். அடுத்தது, இரும்புக்கு முலாம் பூச பயன்படுவது துத்தநாகம். இரும்புக்கு முலாம் பூச பயன்படுவது துத்தநாகம். அடுத்தது, அணுவியல் கடிகாரங்களில் பயன்படுவது சீசியம். அடுத்தது, தங்கம் வெள்ளி தாமிரம் ஆகியவை நாணய உலோகங்கள் ஆகும். அடுத்தது, வைட்டமின் கேயில் காணப்படும் உலோகம் எதுனா கோபால்ட். வைட்டமின் கேயில் காணப்படும் உலோகம் வந்து கோபால்ட். அடுத்தது, புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுவது கோபால்ட். அதாவது கோபால்ட் 16 சொல்லுவாங்க. புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுவது கோபால்ட் 60. அடுத்தது, மின்கடத்துத்திறன் இல்லாத ஒரே உலோகம் வந்து எதுனா பிஸ்மத். மின்கடத்துத்திறன் இல்லாத ஒரே உலோகம் வந்து பிஸ்மத். அடுத்தது, வினைப்படுத்திறன் அற்ற தங்கம் பிளாட்டினம் போன்றவை பெருமை மிகு உலோகங்கள் ஆகும். இப்போ பெருமை மிகு உலோகங்கள் எது கேட்டாங்கன்னா தங்கம் மற்றும் பிளாட்டினம். மனித உடம்பில் அதிகம் காணப்படும் உலோகம் வந்து கால்சியம். மனித உடம்பில் அதிகம் காணப்படும் உலோகம் வந்து கால்சியம். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம உலோகங்களிலிருந்து முக்கிய வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.